ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வரும் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியா கிளிட்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சேஷு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. இந்த சேஷுன்ற கருத்து தெரியுங்களா உங்களுக்கு? என்னோட பைக்ல வந்து அந்த கொரோனா அவேர்னஸ் அந்த மாஸ்க் போடுங்க, ஜாக்கிரதையா இருங்க, காவல்துறை அதிகாரிகள் சொல்லுறதை கேளுங்க, மருத்துவர் எங்கேயோ ஏதோ ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் தப்பிச்சானா ஒரு வம்சமே நல்லா இருக்கும். இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச சர்வீஸ், அரிசி, மளிகை சாமான்கள், போக்குவரத்து எல்லாம், இது எல்லாத்துக்குமே சரீர உபகாரம் மட்டும்தான் என்னோடது. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு மணி தண்ணி கூட தூக்கூடாது டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஐயோ போக, இந்த அரிசி எடுத்து போய் கொடுத்த மழை 10 பேர் உயிராக சாப்பிடுவாள் அப்படின்னு 5-5 கிலோ 10 பேக்கள் ஆகுது மாடியிலேருந்து சம்பந்த வந்துலாம் கொடுத்துருக்கேன். வந்து யாருமே பண்ணதில்லை. இவர் இங்கே பண்ணுறது இது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் சொல்லலாம். இவர் ரொம்ப நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. இதை எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பண்ணுறாங்க. நாங்கள் நல்ல திருப்தியோடு இருக்கிறோம். மளிகை ஜாமா கொடுத்துருக்காருங்க, சேலை அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்கு பட்டாசு அது மாதிரி நிறைய ஐட்டம் பசங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க உயிரை படைய வச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல ஹாய் அண்ட் ஹலோ டு ஆல் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஷோ, இன்றைக்கி கூட அவங்க யூடியூப்பில் தேடி தேடி பார்க்குற ஷோ அப்படின்னா அது லொல்லு சபா. அங்கேருந்து சந்தானம், ஜீவா, யோகி பாபுன்னு நிறைய பேர் பிக் ஸ்க்ரீனில் சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்புனது அவங்க கூட இருந்து உதவுன அந்த துணை நடிகர்கள். அப்படி ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். யார் அவர் அப்படின்னு பார்த்தா, இந்த ஏரியாவில் வந்து அவர் பேரை சொன்னவொடனே, அச்சுச்சோ அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அவரையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. வாங்க போய் பார்க்கலாம். லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. வெற்றிமாறன் சார்கிட்ட விட்டா வடச்சனை 2 இங்கேயே முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்துட்டோம். தட்டிடலாம் அண்ணா. ஸோ இப்போ வந்து நம்ம சேஷு அண்ணங்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளை வந்து லொல்லு சபா அப்படிங்கிற ஷோ மூலிமா திரும்ப திரும்ப நம்மளை பார்த்து சிரிக்க வச்சு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குன ஒருத்தர் அவர். அவர்கிட்ட தான் பேச போகிறோம். நான் வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். ஸோ முதல்ல ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னு அந்த லொல்லு சபாக்குள்ளே வந்தீங்க, அதுதான் வந்து இப்போ வரைக்கும் உங்களோட பெரிய அடையாளமாக இருக்குல்ல. அந்த லொல்லு சபாக்குள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி ராம்பாலசர் பழக்கம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்போ வந்து எல்லா சேனல்கள்லேயும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன், மெகா சீரியல்கள்லாம் வேஷங்கள்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களை மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன், அந்த ஷோ மாத்திரம் வச்சு பார்க்குறேன். அப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படின்னா, வெட்டு 1, துண்டு 2 ஒரு சீரியல் ஓகே விஜய் டிவிக்கு, அதில் பண்ணும்போது எனக்கு ராம்பால சார் அறிமுகம். எங்கள் டைரக்டர் யஷன் சக்திவேல் சார், சின்னப்பாப்பா பெரிய பாப்பா டைரக்டர் யஷன் சக்திவேல் சாருடைய அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அங்கே அவர் ஒரு டைரக்டர் இருந்தாலும் எல்லா ஸ்பாட்டில் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ ராம்பாலா எனக்கு பழக்கமாகி அதுக்கு டப்பிங் போகும்போது என்கிட்ட சொல்கிறாரு, சேஷு இந்த மாதிரி விஜய் டிவியில் ஒன்று ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க, லொல்லு சபான்னு பேர் வச்சுருக்கேன். என்ன பஸ் லொல்லு சபா ஒரு மாதிரி இது, நாடக சபா அந்த சபா, இல்லை இது நல்லாயிருக்கும் சேஷன் அப்படியா, ஓகே பாஸ் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு, அதான் ஆர்டிஸ்ட்லாம் எதாவது இப்போ தான் பிளான் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் பேசணும் அப்படின்றது. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு லொல்லு சபாவுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். சூப்பர். அதுக்கப்புறம் லொல்லு சபா ஆரம்பித்தார் அப்படி பாலாஜி அழகாபுத்தூரில் இருந்தார் பாலாஜின்னு. பாலாஜி வந்து இப்போ இல்லை, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், கிரியேட்டர், டைரக்டர். அவர் வந்து இவருக்கு ராம்பாலா சாருக்கு ஃப்ரெண்டு இருந்தனால அவர் வச்சு ஆரம்பித்து தான் அந்த லொல்லு சபான்ற ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பித்து பண்ணாங்க. ஒரு வாட்டி என்ன ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பேசி கீசி கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட்டு போனோம் சரஸ்வதி சபதம்னு ஒரு எபிசோடு. அது பண்ணும்போது பாலாஜி, நான், சாமிநாதர் சார், ஈஸ்டர், சந்தானம், ஜீவா எல்லாம் அந்த டீம், டோட்டல் டீம். அப்போ பார்த்திங்கன்னா பாலாஜி தான் ஹீரோ.
அந்த லொல்லு சபாக்கு அனாபுத்தூர் பாலாஜி தான் ஹீரோ. அந்த எபிசோடு வந்து ஜாலியாக பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பாலாஜி அங்கேருந்து லொல்லு சபாவிலேருந்து சன் டிவிக்கு வந்தார். சன் டிவியில் சூப்பர் டென்னும் இதே மாதிரி கிண்டல் பண்ண முடியாது. பாலாஜி இங்கே சன் டிவி வந்து வந்த அப்புறம் அங்கே வந்து பாலாஜியோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா ஆளினால் வந்து சந்தானம் தான், ஓகே பாலாஜிக்கு. அதனால் சந்தானத்தை வந்து அங்கே இதை பண்ண சொல்லி விட்டு வந்தார். அவர் அதில் பண்ணார். இவர் இங்கே சன் டிவி சூப்பர் டென் பண்ணார். பாலாஜி அப்படி பண்ணியிருந்தார். இந்த சேஷுன்ற கேரக்டர் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த சேஷு என்ன பண்ணாருன்னா, அவர் மட்டும் இந்த சன் டிவி சூப்பர் டென்லேயே இருப்பார், லொல்லு சபாவில் இருப்பார், ரெண்டுத்துலேயே இருப்பார். அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னா நம்மட்டேன்னா, அவர் எல்லாருக்கிட்டும் நல்லா ஜாலியாக பழகிட்டு போயிடுற கேரக்டர், ஒரு கேரக்டர். அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இல்லை அவரை எனக்கு அவர் எல்லாத்துக்கும். ஸோ இப்படி தான் லொல்லு சபாவில். ஸோ சினிமாவில் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து ரிமோட். எப்படி தெளிவா முன்னாடி எல்லாம் ரிசர்ச் பண்ண? ரிமோட் அந்த சார் டைரக்ஷன். அது ஆமாம், கார்வனன் சார் டைரக்ஷன். அந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனிங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு துல்லாத மனமும் துள்ளும் இந்த தனுஷ் சார், துள்ளுவதோ இளமை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், துள்ளுவதோ இளமை. அதில் வந்துட்டு தனுஷ் சாரும் நீங்களும் ஒரே படத்தில் இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க. ஆனால் எது ரிமோட் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்க மனப்பாடம் பண்ணின்னு வர மாதிரி எங்கேயோ பார்த்து காப்பி வச்சுக்கிறான். மாட்டிக்கிட்டேன். அதுலேயும் எனக்கு பசங்க இதுவா அது வாட்டுற ஒரு கன்ஃபியூஸ் இல்லைண்ணா. நான் துள்ளுவது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கீங்களான்னு பார்த்தா நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க. அப்படியா? அப்படி ஒரு கேள்வியை போட்டு வாங்கிட்டேன். நீ ரிலீஸ் ஆனது வந்து ஃபஸ்ட்டு துள்ளுவது இல்லை, துள்ளுவது இல்லை அப்புறம் தான் அறிமுகம். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு படம். புதுப்பேட்டை வந்து லொல்லு சபா பண்ணும்போது வந்து அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டயலாக் வரும் ஒரு குறிப்பிட்ட டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். அது யாரா தனுஷ் செல்வராகனோட தம்பி, யாரா செல்வராகவன் தனுஷோட அண்ணன், யாரா தனுஷ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே. ஒரு வாட்டி பார்த்துட்டு மறந்து போயிருப்பாங்க. நீ போய் நோண்டி கலரி அதை குட்டி அண்ணன் இப்போ அடி வாங்கி வைக்கணும். இல்லை அதான் பிளான் பண்ணிட்டு. யாரா செல்வராகவன் இவனுடைய அண்ணன்பா, இவன் யார் ராஜா சொன்னேன், கஸ்தூரி ராஜாவோட பையன். இல்லைம்மா, அதாவது அது எப்போ பண்ணது, ஒரு எபிசோட் பண்ணது போயிடுச்சு, அப்படி யூடியூப்ல இருந்துட்டு அது ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நிறைய படங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கோடையடி குமார் சீன் ஆகட்டும், ஆமாம், அதே மாதிரி வேலாயுதம்ல வந்துட்டு அந்த மூணு பேர் த்ரீ இடியட்ஸ்னு சொல்லிட்டு சந்தானம் பேசிட்டு, அப்போ நடுவில் வந்து ஆமாப்பா மூணு பேரும் புலிஸ் ஒரு கட்டணம் இருக்கா, ஒரு ஓரமாக சாப்பிட்டு அப்புறம் திருடுவோம். எழுதி அழுகிட்டேன். டேய் என்னடா பாம்பு கும்பு கொண்டு வந்துருக்கு? இல்லைப்பா மத்தியானத்துக்கு சோறு கட்டியாக தந்துக்கிறேன், லஞ்ச் டைமில் ஆளுக்கு ரூபா வேலை போட்டு வேலையை ஆரம்பிச்சிடும். அடா சுற்றி பார்க்க வந்தோடனே சும்மா வந்து திருட வந்தேன், ஐயோ சோறு கட்டணும் வந்துக்கிறீங்க, அது ஒரு நல்ல பேட்டர். அதுவா அதே மாதிரி ஒரு கல் ஒரு கண்ணாடியில். ஆமாம் இல்லைண்ணா சார், சரவணன் சார் நம்ம கடிதா சார் வருவார், சேவிங்லாம் பண்ணுவார். ரெண்டு நாள் ஆளாக கடையா இருக்குது, 200 ரூபாய் லாஸ் நான் எங்கே போகணும், கவலைப்படாதடா மேடம்க்கு மீச வளர்ந்தா நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப நன்றி சார், நான் அதை அக்செப்ட் பண்ணி போவேன், ரொம்ப நன்றி சார்னு மேடம்க்கு மீச வளரும் பொழுது அப்படின்னு வச்சுக்கணும். ஆமாம், அந்தளவுக்கு வெளியே ஒரு கேரக்டர். அந்த மாதிரி அந்த கோடையடி குமாரில் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு, பால் பண்ணது நல்லாயிருக்கும், பால் பாலில் ஒரு சீன் கூட, அது கூட நல்லாயிருக்கும். இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானும் அந்த நிறைய அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி சார், எனக்கு வந்து பசுபதி சார் ரொம்ப, அதாவது என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பசுபதி சார். எப்படின்னா நம்ம எது ஒன்றுமே மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போது பேசுறது தானே, எப்படி ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு செகண்டில் லவ் பண்ணிடுறானுங்களா, அதே மாதிரி ஒரு நட்பு ஒரு செகண்டில் இதுவாகதா கிடச்சிருக்கு. அதான் என்னுடைய பார்த்தவுடன் நட்பு. ஆ, பார்த்தவுடன் நட்பு. ஸோ ஸோனா அது கேள்வி. ஓகே, இந்த படம் போயிட்டுருக்கு, அந்த பிஸியாக போயிட்டுருக்கு, அந்த டைம் தாண்டி மிச்சம் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா? சாப்பிட்டு வீட்டில் சாப்பிடுவேன், சாப்பிட்டு பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டு வருவேன், பையனை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து மாடெல்லாம் வச்சுருக்கிறேன், மாடு வீடு கொட்டா க்ளீன் பண்ணி மாடெல்லாம் பால் கலக்கிறதுலாம் என்ன கலச்சிட்டே இருக்காருங்க வந்து. ஸோ அதாவது வேறு என்ன பண்ணிங்க, சோஷியல் ஒர்க்ஸு அதே தான் அந்த மாதிரி. அதாவது நம்ம வண்டியில் வந்து எங்கேயாவது வெளியில் போகும்போது சோஷியல் ஒர்க்குன்ற, அதாவது எங்கேயா போனால் டிராஃபிக்கில் க்ரௌடாக இருந்தால் கொஞ்சம் நின்று அதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் க்ளியர் பண்ணு. இது வந்து இந்த ஊரில் தான் பண்ணணும், இந்த தெருவில் தான் பண்ணணுன்றது இல்லை. எங்கள் கடை கடலூரில் பண்ணியிருக்கேன் நான். எனக்கும் கடலூருக்கும் என்னங்க சம்மந்தம்? கடலூரில் போனவன் பைக்கில் கடலூருக்கு போனோம். உங்கள் வண்டியில் போயிருங்க, எங்கே போனாலும் அது வந்து லாஸ்ட்டு 2 வருஷமா, இப்போ இந்த 1 மாதமாக கிடையாது, கடைசி 2 வருஷமும் எந்த ஊருக்கு போனாலும் நான் எங்கே போனாலும் பைக் பைக் தான். ஏன் அப்படி? என்னன்னா என்னோடய பைக்கில் வந்து அந்த கொரோனா அவேர்னஸ் அந்த மெகா பைக் ஒன்று போட்டு, ஆமாம், மாஸ்க் போடுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, காவல்துறை அதிகாரிகள் சொல்லுதை கலங்கள், மருத்துவத்தில் அதெல்லாம் அந்த ஒரு விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அதில் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு வருவோம், ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் அதை வந்து எங்கேயோ ஏதோ ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் தப்பிச்சானா ஒரு வம்சமே நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து அந்த மைக்கை வண்டியில் கட்டிட்டு அந்த மைக்கில் அது. இந்த மைக்குக்கு வந்து எப்படின்னா, யார் மூலமாக யாரும் எனக்கு இந்த மைக்காக எந்த இடத்துலையும் நான் சர்வீஸ்க்காக காசு பணம் காசுக்காக நான் பண்ணவே கிடையாது.
இதுக்காக ஒரே ஒரு நபர் எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா பணத்தை அனுப்பி, சேஷு நீ எங்கே பார்த்தாலும் போகிற வர சுற்றுற பெட்ரோலாவது போட்டுக்கோன்னு சொல்லி ஒரு 2000 ரூபா எனக்கு அனுப்பினார் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு. சூப்பர். கலை மாமணி கோவை அனுராதா சார், சன் டிவியில் காஸ்ட்லி மாப்பிள்ளைனு ஒரு சீரியல் அதில் பண்ணியிருந்தார். அவர் டைரக்டர், நடிகர் எல்லாம். அவர் வந்து எனக்கு ஒரு 2000 ரூபா போகிற முன்னார், இந்த மாதிரி வச்சுக்கோ சேஷு நீ உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ பெட்ரோல் போட்டுக்கணும். என்னென்னா மற்றபடி இந்த 2 வருஷத்தில் நான் யாருக்கிட்டே எந்த இடத்துலையும் எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்த்து நான் பண்ணலை. சூப்பர். அதான் முக்கியமான விஷயம். இந்த 2 வருஷ காலகட்டங்களில் இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது சர்வீஸ், அரிசி, மளிகை சாமான்கள், போக்குவரத்து எல்லாம் இதுக்கு உதவிய என்னுடைய முகநூல் நண்பர்கள் தான் முக்கியமாக. மொத்தம் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமா என்னுடைய ரிலேஷன்ஸ், எங்கள் அக்கா தங்கிகள், அவங்க பசங்க, போக்குவரத்து எல்லாம், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக படிக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா இந்த நேரங்களில் அவங்கவுங்க பணம் காசு கொடுத்து, அதேமாதிரி சினி ஃபீல்டில் இருக்க ஆட்கள் எல்லாம் பணம் காசு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்களுக்கு. சூப்பர். என்னால் முடிஞ்சது 20 நாளைக்கு எவ்ரி 20 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்படியே கொடுத்துட்டே இருந்தேன். பார்த்து பார்த்து இந்த பேட்ச் ஒரு வாட்டி, அந்த பேட்ச் ஒரு வாட்டி, அரிசி மளிகை சமான் வரும், அரிசி வரும், மளிகை சமான் வரும், இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே சரீர உபகாரம் மட்டும்தான் என்னோடது. இதில் எனக்கு பணம் காசு எதுவுமே செலவு என்னோடது கிடையாது. என்ன ஒன்று 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலான்னு போகிறேன், ஒரு சாமான செட்டு வாங்குகிறேன், ஒரு இடத்துல கூட ஒரு 100 ரூபா வந்துடும், அந்த ஒரு 100 ரூபா நான் கையை விட்டு போட்டேன். இது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு 3 குழந்தைகள், நானும் பெரிய லெவலில் இன்னும் சம்பாரிச்சுலாம் செட்டில் ஆகலை, சம்பாதிக்கணும். நானும் கடன் காட்சி போக்குவரத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கடவுள் கண்ணை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் லைஃப்பில். இதுக்கப்புறம் இந்த வருஷம் வர வருஷத்தில் தன்னாக இருப்பேன், கண்டிப்பாக நம்ம ஒரு போயிட்டு எடுப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த சர்வீஸில் என்னுடைய நண்பர்கள் மூலமாக பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, கடவுள் புண்ணியத்தில் நான் வளர்ந்தால் என் மூலமாக பண்ணேன்றதை நான் பண்ணன்றத நீ சொல்லணும். கண்டிப்பா ஒரு மனசு இருக்கு, கண்டிப்பா செய்யணும். ராசிகள் இருக்கு, அப்புறம் வேற என்ன விஷயம் கேட்க போற? சோ என்னென்ன படங்கள்லாம் வந்து கமிட் ஆயிருக்கீங்க, அடுத்து என்னென்ன படங்கள்லாம் வருதுண்ணே? சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் போன் சிம்ரனும், பேரே சூப்பரா, விக்னேஷ் டைரக்டர் வந்து, சிவா ஹீரோ, அதே மாதிரி வந்து குலு குலுன்னு ஒரு படம் சந்தான ஹீரோ, அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா சார் வந்து இது கடமையேச்சை, அப்புறம் வரலட்சுமி மேடம் வந்து கன்னித்தீவுன்னு ஒரு படம், கன்னித்தீவா, அந்த படமும் ஃபினிஷ் ஆகிடுது. ராமநாதன் ஒரு டைரக்டர், அவர் வந்து ராயர் பரம்பரின்னு ஒரு படம், ஆனந்தராஜ் சாரோட கூட நான், மொட்டராஜேந்திரன் எல்லாம், அவர் பாவலட்சுமன் எல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கனா இந்த கொற்றவைன்னு ஒரு படம், கொற்றவை சிவி குமார் சாருது, 4G ஒரு படம் இவரது ஜி பிரகாஷ் சாருது, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் அது. இப்போ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயர் பரம்பரை, கன்னித்தீவு, இதெல்லாம் வந்து படத்தில் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரல இருக்கும். அதுக்கப்புறம் யோகி பாபு கூட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ரேக்குலான்னு ஒரு படம் பிரபுதேவா சார் பண்ணுறாரு, என்னவே முடியல, எத்தனை படம், அது ஒன்று போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சந்தன சாரதி இன்னொரு படம் ஒன்று கம்மிட் ஆயிருக்கேன். சூப்பர். மறுபடியும் யோகி பாபு சார் இது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். வேறு என்ன ஒன்று முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அதாவது படங்கள் வந்து இப்போ வருஷத்தில் இப்போ டாவுன்னு ஒரு படம் எங்கள் ராம்பாலா சார் பண்ணார், அது வந்து ஒரு 2-3 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அது அவர் வந்து இப்போ சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு பண்ணுறார், அந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் நானும் சுப்ராஜ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர் ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காரு. அதில் 2 ஹீரோ கதை கான்செப்ட் அது அது பண்ணியிருக்கேன். அரசம்பட்டு தாலிகான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கனல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். முடியலண்ணே, நிறைய படம் போயிருக்குது அப்படி வரணும். நீங்கள் இதில் வந்து ஆமாம், நிறைய படங்கள் வந்து வர வேண்டிய படங்கள் எதிர்பார்த்துருக்கோம். மஞ்ச காக்கா வெள்ளக்குருவின்னு ஒரு படம், அந்த படங்கள்லாம் வரணும்னு எதிர்பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லா காமெடி ஆக்டரும் அதில் இருக்காங்க. முரளி சார் டைரக்ஷனில் நிறைய பண்ணியிருக்காரு, வேறு முரளி சார் நல்லா பண்ணியிருக்காரு. அரக்கோணம் அவர் நிறைய படங்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த எல்லாமே லோ பட்ஜெட் படங்கள்லாம் கொஞ்சம் அந்த நடுவில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தால், அதுவும் கொரோனா வந்து ரொம்ப அவங்கெல்லாம் அவசப்பட்டுருக்காங்க. இப்போ வந்து இப்போ இந்த இவங்கெல்லாம் இந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்து என்ன ஓடிடி அந்த இதில் ஓடிடி இந்த மாதிரி படங்கள்லாம் லோ பட்ஜெட் படங்கள்லாம் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிற படங்கள்லாம் பார்த்து பேசி ஈசி ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு ஏதாவது இப்போ ஒரு பேச்சு பேசி அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்கலாம் நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர், டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் மெசேஜ் நம்ம வாயில் சொல்கிறோம். சார் நான் இப்போது இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அதெல்லாம் ஓகே, பட் இன்றைக்கி வந்து சண்டே, இன்றைக்கி வந்து எங்கே போயின்னு இருந்தீங்க, என்ன பிளான் இன்றைக்கி உங்களுக்கு? அதான் கிளம்புனா எதிர வண்டியா எங்கே இது என் பிளானு? அதான் கூட்டினது வரும்போது கிளம்பும் போதே குறுகளை வந்துட்டாருங்க. அதோடவா இல்லை ஏண்டா வந்து அதில் ஏண்டா வந்தேன்றது இல்லை. இப்போ நான் வந்து கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், பள்ளிக்கரணையில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி. அந்த அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு வந்து நம்ம கற்பக விருஷ மரக்கட்டிலேருந்து சத்யநாராயணன் இருக்கார். ஓகே. அவர் வந்து ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் வந்து அந்த டேபிள்கெல்லாம் அடிக்கிறதுக்கு
சூப்பர் சூப்பர். இப்போ வந்து எப்படின்னா ஒரே ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் கூட எல்லாம் நம்ம ஆட்கள் யார் வேணாலும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் எதிர்பார்த்துல இந்த தனியார்களாக இருக்க பொதுமக்களாக இருக்க நம்ம என்னென்ன கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுறோமோ அதை நீங்கள்லாம் பண்ணலான்றது கவர்மெண்ட்டோடைய இதுவே. ஓகே, அதுக்கு வந்து இதுவே கொடுத்துருக்காங்க பண்ணலாம் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் நம்ம ஊரில் இருக்க பள்ளிக்கூடம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க பள்ளிக்கூடம், நம்ம ஊருக்கார பசங்க, நம்ம ஊர் குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம், நான் பொதுவாக எங்கே இருந்தாலும் அதெல்லாம் மைண்டில் வைக்க மாட்டேன். பட் இங்கே இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் செய்யும் ஒரு துரும்பளவாவது உதவுமே நம்ம பண்ணுறதுனால அந்த வேலை இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துருக்குது. அங்கே தான் கிளம்பி போய் நிற்கிறேன். போலாமா? போகலாம். போகலாமா? கற்பக விருட்சம் அறக்கட்டளை அவங்க தான் வந்து இந்த பெயிண்டிங்கெல்லாம் வாங்கி கொடுத்து, சத்யநாராயணன் சார் தான் வந்து இந்த பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்து, பள்ளிக்கரணை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் சார் வந்து சாரும் ஒரு மாஸ்டர், அவருடைய சர்வீஸ் வந்து எல்லாம் பெயிண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்க சார்பில் பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னுடைய சார்பில் என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு ஏதாவது பண்ண இல்லையா, நான் வந்து ஒரு 1000 ரூபா தர வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதோ பெட்ரோல் போடுறதுக்கோ உங்கள் செலவுகளுக்கோ வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய அதாவது உங்கள் வேலைகளுக்கு நடுவில் இதை வந்து இது மாதிரி குழந்தைகளுக்கோசரம் அக்கறை எடுத்துன்னு பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். நான் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்த சத்யநாராயணன் சாருக்கு, கற்பக விருட்சம் அறக்கட்டளை அவர் தான் இந்த ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. கொரோனா காலகட்டங்கள் இந்த நேரங்களில் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு மணி தண்ணி கூட தூக்கக்கூடாது டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஐயோ போக இந்த அரிசி எடுத்து போய் கொடுத்தவங்களா 10 பேர் உயிராக சாப்பிடுவாள் அப்படின்னு 5-5 கிலோ 10 பேக நான் வந்து மாடியிலேருந்து சமுத்திரத்துலாம் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் பெருமைக்காகவும் என்னோடய இதுக்காகவும் சொல்ல, எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள். இதே மாதிரி பல பேர் செய்கிறாங்க, பல பேர் சோசியல் ஒர்க் பண்ணுறாங்க, பல சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. நான் ஒரு சின்ன விஷயம் இதை பண்ணதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. எந்த என் உசுருக்கு இது இல்லாமல் நான் பண்ணுறேன். ஐயோப்பா அவன் ஜனங்களாச்சே சாப்பிடுவேன்னு. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க உயிரை படைய வச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல அவங்க தான் தெய்வம். அதே மாதிரி காவல்துறையும் சரி, மருத்துவர்களும் சரி, எல்லாருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டா தப்பாக நினச்சிக்காத, நம்ம போயிட்டாங்க அரிசியை வாங்கி இது பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ தான். போகலாம். பாபா எது கேட்டாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முன்னாடி போயிருங்க. வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க நல்லா இருக்க. 8 பேக் ஏகேஎஸ் வேற போதுமா? போதும். ஒரு 8 பேக் நிறையா பேக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு 1000 பேக்குக்கு மேலே நல்லா பர்ச்சேஸ் பண்ணி இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு அவரால் முடிந்தது. 20-5 kg பேக்கு 2000 ரூபா இருக்குண்ணா. ரைட், ஓகேண்ணா. ஒரு 8 பேக்கு தம்பி இங்கேவா. இது வந்து நம்ம நண்பருடைய கடை மேடவாக்கத்தில் மால்ராஜில் அரிசி மண்டி இவங்க வச்சுருக்காங்க. இவர் தான் எனக்காக, நான் சர்வீஸ் பண்ணதை பார்த்து எனக்காக அரிசி விலை மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட எனக்கு கம்மியாக கொடுக்குறாரு. நான் அதை எனக்கு சார்ந்த ஆட்களுக்கு அங்கங்கே இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் பிடிச்சி உதவி பண்ணிட்டுருக்கேன். நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற கடைகளை விட இவர் எனக்கு நிறைய கம்மியாகவே பண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் இவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணனுடைய நட்பு ரொம்ப நல்ல நட்பு. திடீர்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்வேன், ஒரு 10 மூட்டை அமைச்சிருங்கண்ணே அப்படின்னு வர முடியலண்ணே அப்படின்னா ஆட்கள்கிட்ட சொல்லி 10 மூட்டை அமைச்சிடுவார். அதே மாதிரி நான் பணத்தை அவருக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு. இந்த கொரோனா கட்டத்திலலாம் ராத்திரியில் வந்து ஒரு ரவுண்டு ராத்திரியிலலாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அரிசி கிரிசி எல்லாம் இருக்க எல்லாம் அந்த நேரத்துலலாம் வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி வந்து அந்த அரிசி எனக்காசில் எடுத்து வச்சுருப்பார் ரெடியாக. வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வந்து எல்லோரும் உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கோம். இப்போ பரவாயில்ல ஜனங்களுக்கெல்லாம். இப்போ வந்து நான் இந்த அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த டைமில் இருந்த பீக்கில் இருந்தது இப்போ இல்லை.
ஏன்னா எல்லாருக்கும் வேலைகளுக்கு போயிட்டுருக்காங்க, அவங்கவுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதையும் மீறி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உதய் ஒரே நிமிஷம் அர்ஜுன் உதய், இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நான் எங்கேயாவது போகிறப்ப எனக்கு மாஸ்க் வந்து அந்த இந்த மாஸ்க்கெல்லாம் வந்து என்னுடைய நண்பர் அர்ஜுன் தான் நிறைய மாஸ்க் ஃப்ரீயாக கொடுப்பாரு, 50-100 மாஸ்க் அப்படியே கொடுப்பாரு. போகும்போது வரும்போது எங்கேயில் மாஸ்க் ஸ்டாக் இல்லைனா நிறுத்தி வாங்கிட்டு போவேன். அது இன்னிவரலாம் அதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் பண்ணி கொடுத்தா அவரால் முடிஞ்ச அவருக்கு சர்வீஸ். அவர் ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எல்லாம் பண்ணுறது தானே இது, அவரால் முடிஞ்சது. அவர் அதே மாதிரி அவரும் இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபுட்டெல்லாம் ஒரு நாள் சாப்பாடு ஃபுட்டு கிட்டலாம் அவரும் கொடுத்தாரு. மேடவாகத்தில் அர்ஜுன் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, அவர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு சமூக சேவகர். நன்றி நன்றி அர்ஜுன், வர வரட்டுமா? எல்லாம் நம்ம ஏரியாவில் இந்த தெருவில் இருக்கவங்க இவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன பின்ன வேலைகள் இந்த கொரோனா காலகட்டங்கள்லேருந்து இன்னும் அதுலேருந்து இன்னும் மீண்டு வராமல் இதுவாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்வீஸ் இவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக. இப்போ வந்து அண்ணன் வந்து கொரோனா டைமில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு, இது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி ஹெல்ப் வந்து யாருமே பண்ணதில்லை. இவர் இங்கே பண்ணுறது இது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளட்லாம் வந்துச்சு, அப்போ கூட அந்தளவுக்கு யாரும் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் தண்ணி கிடையாது, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் இது கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து எங்களுக்கு செஞ்சுருக்காரு, அது பெரிய ஹெல்ப் தானே. ஒரு 5 கிலோ அரிசின்றது வந்து ஒரு 1 வீக் எங்களுக்கு போதும், அது இந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அதே தான் சார், இவர் ரொம்ப நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. இதே எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பண்ணுறாங்க, நாங்கள் நல்ல திருப்தியோடு இருக்கிறோம். அரிசி மூட்டை அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் என்னென்னலாம் காய்கறி ஏதோ அந்த மளிகை சாமான் எல்லாம் மளிகை சாமான் கொடுத்துருக்காருங்க. சேலை அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கு பட்டாசு அது மாதிரி நிறைய ஐட்டம் பசங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே எல்லா எதையுமே வேற்று போய் பார்க்கறது கிடையாது. யார் யார் இருக்காங்க அப்பப்போ அந்த நேரங்கள் யார் இருக்காங்களோ யார் தேவைப்படுதோ முடிஞ்ச சின்ன சர்வீஸ் இது. அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லோரும் வந்து என்னென்னா யாருமே கோடீஸ்வரம் கிடையாது. சொந்த வீடு வச்சுருந்துட்டா வீட்டை வச்சு சாப்பிட முடியுமா? எப்படி வீடு வாசலில் இருந்தால் கூட அவள் கணவர் கஷ்டப்பட்டோ அப்பா கஷ்டப்பட்டோ வீடு வாசல் வச்சுருந்தா கூட அந்த வீட்டை விற்றுட்டா சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டத்தில் வேலை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு துரும்பு மாதிரி நம்ம செய்தது. அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ பார்க்குறாங்க. ஏன்னா ஒன்றுனா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நம்மளால் முடிஞ்சது யார் என்ன கொடுக்குறா, மளிகை சாமான வந்தாலும் சரி காய்கறி வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணி நம்ம ஆட்களுக்கு நம்மளால் இது இது அவங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் இதுக்காக உதவி பண்ணவங்க குடும்பத்தை நான் நல்ல பிரகாரம் வச்சுக்கணும். அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் தீர்காயசாக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. முக்கி வழங்கும் இந்த டாய்லெட் கிளீனரு, அப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷனர், பாத்திரம் கழுவுறது, ஹேண்ட் சானிடைசர் அப்படிங்கிற இந்த பேக் வந்து உங்களுக்கு தரோம். ஓகே ஓகே, நன்றி. முக்கியோட வந்து ஹோம் கேர் தொடர்ந்து துணை நடிகர்கள் நிறைய பேர் வந்து நம்ம போய் அவங்கக்கிட்ட அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். மீண்டும் ஒரு ஷோவில் சந்திப்போம். நன்றி, ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் வரும் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Thank you.